Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோக்குள்ள லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கான லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கான இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை கன்வல்யூஷன் தியரம் பற்றி பார்க்கலாம். இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை கன்வல்யூஷன் தியரம் டெஃபனேஷன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் யூஸ் பண்ண போகிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். L inverse of 1 by s plus a equal to e power minus at. L inverse of s by s square plus a square equal to cos at. L inverse of a by s square plus a square equal to sin at. That implies L inverse of 1 by s square plus a square equal to sin at by a. L inverse of b by s plus a the whole square plus b square equal to e power minus at sin bt. So, convolution theorem எந்த சம் கேட்டாலும் நம்ம கொடுத்துருக்க சம்மை இந்த 5 ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒன்றுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த 5 ஃபார்முலா நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் கன்வல்யூஷன் தியரம் சம்மை கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து டெஃபினேஷன் ஆஃப் கன்வல்யூஷன். லெட் f of t and g of t be two functions defined for t greater than 0. The convolution f convolution g of t and g of t is defined as f convolution g of t equal to integral 0 to t f of u into g of t minus u du. இந்த definition வந்து நம்ம convolution theoremல யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த definition இப்போ நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்வல்யூஷன் தியரம் பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஸ்டேட் கன்வல்யூஷன் தியரம் ஆன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கேட்பாங்க. அது கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 2 லைன்ஸ் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது பார்க்கலாம். இஃப் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி அண்ட் எல் இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி தென் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு f of t convolution g of t, that is equal to integral 0 to t f of u into g of t minus u du. இதுதான் statement of convolution theorem. ஸோ இந்த 2 லைன் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே ஒரு 2 மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது. சரிங்களா? இப்போ கன்வல்யூஷன் தியரம் சம் போடுறதுக்கு இந்த 4 ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக சம் போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கான ஒர்க்கிங் ரூல் தான் இது. இப்போ ஸ்டெப்பு ஒன் என்னென்னா, ரைட் த கிவன் ஃபங்க்ஷன் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் அண்டு கன்சிடர் இட் ஆஸ் எஃப் ஆஃப் எஸ் அண்டு ஜி ஆஃப் எஸ். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷனாக எழுதிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்ற ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எஸ்ன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு வர்ற ஃபங்க்ஷனை ஜி ஆஃப் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஸ்டெப் 2 பாருங்கள். ஃபைண்ட் எஃப் ஆஃப் டி பை யூஸிங் f of t equal to L inverse of f of s. ஸ்டெப்பு 1ல் f of s வேல்யூ கிடச்சிருக்கேன். அந்த f of s வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 5 ஃபார்முலா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த 5 ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று தான் இங்கே இருக்குது. அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு f of t வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? அடுத்து ஃபைண்டு g of t by using g of t equal to L inverse of g of s. இங்கே உங்களுக்கு g of s வேல்யூ கிடச்சிருக்கோம். அந்த கிடச்சிருக்க வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜி ஆஃப் டி வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் 3, ரீப்ளேஸ் டி பை யூ இன் எஃப் ஆஃப் டி. இங்கே எஃப் ஆஃப் டி வேல்யூ கிடச்சிருக்கேன். அந்த எஃப் ஆஃப் டியில் டிக்கு பதில் யூன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அடுத்து ரீப்ளேஸ் டி பை டி மைனஸ் யூ இன் ஜி ஆஃப் டி. இந்த ஜி ஆஃப் டியில் டி இருக்கிற பிளேஸில் டி மைனஸ் யூன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சரிங்களா? Now step 4, by convolution theorem, L inverse of f of s into g of s equal to f of t convolution g of t, that is equal to integral 0 to t f of u into g of t minus u du. So இங்கே நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவைப்படுது பாருங்கள். f of s தேவைப்படுது, g of s தேவைப்படுது, f of u தேவைப்படுது, g of t minus u தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த 3 ஸ்டெப்புமே நம்ம பண்ணோம். சரிங்களா? ஸோ கன்வல்யூஷன் தியரம் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த 5 ஃபார்முலா, இந்த 4 ஒர்க்கிங் ரூல், இந்த நாலு ஃபார்முலா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் கன்வல்யூஷன் தியரம் ப்ராப்ளத்தை பற்றி ஒரி பண்ணவே தேவை இருக்காது. சரிங்களா? இப்போ ஃபார்முலா பாருங்கள். சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 ஆஃப் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு 1/2 ஆஃப் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சைன் ஏ காஸ் பி ஈக்குவல் டு 1/2 ஆஃப் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 ஆஃப் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இப்போ கன்வல்யூஷன் தியரமில் ஒரு 5 டைப்பு நம்ம பார்க்க போகிறோம். டைப்பு 1ங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். யூஸிங் கன்வல்யூஷன் தியரம் எவாலுவேட் L inverse of a square by a square plus a square the whole square அப்படி இருக்கேன். இல்லைன்னா L inverse of a square by a square plus 1 the whole squareன்னு இருக்கேன். இல்லைன்னா L inverse of a square by a square plus 4 the whole squareன்னு இருக்கேன். இல்லைன்னா L inverse of a square by a square plus 9 the whole squareன்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து டைப் 2 எப்படி இருக்கும்னா யூஸிங் கன்வல்யூஷன் தியரம் எவாலுவேட் L inverse of a square by a square plus a square into a square plus b square ன்னு இருக்கேன். இல்லைன்னா L inverse of a square by a square plus 4 into a square plus 9 இருக்கும். சரிங்களா? டைப் 3 எப்படி இருக்கும்னா யூஸிங் கன்வல்யூஷன் தியரம் எவாலுவேட் L inverse of s by a square plus a square the whole square. இப்போ டைப் 3க்கும் டைப் 1க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா இங்கே a ஸ்கொயர் இருக்கும், இங்கே s மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். L inverse of s by s square plus 1 the whole square. அடுத்து L inverse of s by s square plus 4 the whole square. L inverse of s by s square plus 9 the whole square. ஸோ இந்த ஃபார்முலாலாம் இருந்தால் நம்ம அது வந்து டைப்பு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து டைப் 4 எப்படி இருக்கும்னா யூஸிங் கன்வல்யூஷன் தியரம் எவாலுவேட் L inverse of 1 by s square plus a square into s plus a. இல்லைன்னா L inverse of 1 by s square plus 1 into s plus 1. ஸோ இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதை டைப் 4 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டைப் 5 எப்படி இருக்கும்னா யூஸிங் கன்வல்யூஷன் தியரம் எவாலுவேட் L inverse of 4 divided by s square plus 2s plus 5 the whole square. சரிங்களா? ஸோ இதான் அந்த 5 டைப்பு. இந்த 5 டைப்லையும் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.